அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அப்துல். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு சித்தி டூல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கடந்த ரெண்டு மூணு நாளாக வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பையனுக்கான அந்த பாசத்தை வந்து கவின் அந்த நடிப்பில் வந்து பயங்கரமாக வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி பாசம் தர்மா வந்து வேற லெவலில் வந்து நடிச்சிருந்தேன் இன்னைக்கு. ஸோ எமோஷனலாக வந்து அழுத சீனு அண்டு வீட்டுக்கு வந்து அந்த தங்கச்சிமா தங்கச்சிமான்னு கத்துன சீனு, ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து நடிச்சிருந்தேன். அப்படியே ரியலிஸ்டிக்காக வேற லெவலில் வந்து பண்ணியிருந்தார் இன்றைக்கி தர்மா அவர். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து அவர் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார்னே சொல்லலாம். எபிசோட் ஃபுல்லாகவே வந்து தர்மா தான் வந்து இருந்து இன்றைக்கி வந்து பயங்கரமாக வந்து நடிச்சிருந்தார். ஸோ இன்றைக்கி ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கவின் மென்பாளர் தான் ஸ்டார்ட் ஆகுது. கவின் வந்து தான் பண்ண தப்பை எல்லாத்தையும் உணர்ந்துறாரு. ஒரு பக்கம் என் அம்மா வந்து நான் எப்படி திட்டிட்டேனே, என் அம்மானே எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவங்களே என் வாயாலே நான் எப்படி திட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினா அந்த பேச்செலாம் நான் வந்து அந்த ரிவ்யூவில் சொல்லியிருந்திருப்பேன். அந்த காசு கேட்டு வந்து திட்டுவார், இது மாதிரி நீங்கள் இருக்கிறது ஒன்று தான் இல்லாத ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் வந்து பேசியிருப்பார். ஸோ அதெல்லாம் கேட்டு அவரே நானும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு அண்ட் அவரே வந்து ஒத்துக்கிறாரு, இது மாதிரி நான் வந்து அப்போல்லாம் வந்து பேசுகிறேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு உணர்ந்துறாரு. இன்னொரு பக்கம் வெண்பா ஒன்றே வேறு அடிச்சிட்டேன் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற வருத்தப்படுறாரு. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு முடிவு வந்துருச்சு அண்டு கவின் வெண்பாவோட சண்டையும் வந்து இதோட முடிவு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பாரதி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட தர்மாவை போய் இந்த விஷயத்தை சொல்லுவோம். தர்மாவுக்கு வந்து ஒன்றுமே புரியலை, அப்படியே ஆடி போய் நின்றுட்டு தான் அதுக்கப்புறம் போய் மல்லிகாட வந்து பேசுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து யார் நீ கல்யாணம் முடிச்சாதான் மல்லிகா வந்து ஆப்ரேஷனுக்கு ஒத்துப்பா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சனே, அதை பேச நம்ம வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நோய் வந்துருச்சுன்னு தெரிஞ்சனே எனக்கு கூட அந்த நோயை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதை நடிச்சிருந்தார். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த எமோஸ்லாம் வந்து மல்லிகாட போய் பேசின சீனை வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்களும் கண்டிப்பாக வந்து அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் தான் எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்தா எல்லாருக்கும் வந்து உண்மை வந்து தெரிஞ்சிருச்சு, யார் நீ கல்யாணம் பண்ணால் இந்த இது வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து யாரையாச்சும் பிடிச்சி கெட்டி வச்சுருவாங்க. ஆனால் அதுக்கு யார் நீ ஒத்துக்கணும். ஸோ அதுதான் ஒன்று வந்து பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. அண்ட் இந்த விஷயம் வந்து யாழிக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ரத்தம் வந்து எடுத்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அண்ட் இன்னும் வந்து பயங்கரமான சீன்லாம் வந்து இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு மாப்பிள்ளை பார்ப்போம்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்க்க மாட்டாங்களப்பா அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது. பார்க்கலாம் அந்த சீனுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபன்னாக இருக்கும், பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Thank you.